வெல்கம் பிள்ளைகள், வெல்கம் டு த பி ஸ்மார்ட் யூடியூப் சேனலோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரைட் இன்றைக்கு நாங்கள் ஒரு புது பாடத்தினுடாக சந்திக்க போகிறோம். எங்களுடைய தரம் பத்தினுடைய 10 அலகு ரசாயன பிணைப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்துக்குள்ளே போகும். பாட தலைப்பை கவனிங்க, ரசாயன பிணைப்புகள். ரசாயன ரீதியாக ஏற்படக்கூடிய பிணைப்பு. பிணைப்புன்றது என்ன? இரண்டு பேருக்குள்ளே ஏற்பட போகுது, இரண்டோ மூன்று பேருக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பிணைப்புகள். ஸோ தலைப்பிலேயே விளங்கணும், ரசாயன பிணைப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம்தான் சடப்பொருள். சடப்பொருளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம் இல்லையா? ரசாயன கூறுகளை கொண்டு நாங்கள் ரெண்டாக பிரிப்போம், தூய்மையான பதார்த்தம், தூய்மையற்ற பதார்த்தம். இது ஒரு மீட்டலுக்காக பார்த்துக்கொள்ளுங்க. தூய்மையற்ற பதார்த்தம் நாங்கள் கலவை என்று சொல்லலாம், மிக்சர். அதே போல் மூலகம், சேர்வைகள். தூய பதார்த்தத்தை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், மூலகம், சேர்வை என்பதாக. எலிமெண்ட்ஸ், கம்பவுண்ட்ஸ். மூலகங்களை நாங்கள் லோகங்கள், அல்லுலோகங்கள்னு பிரிப்போம். ஆவர்த்தன அட்டவணை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நவீன ஆவர்த்தன அட்டவணை படிச்சிருப்பீங்க. அதில் மூலகங்கள் 119 121 மூலகங்கள் இருக்குது. அதில் உலோகங்கள் இருக்குது, அல்லுலோகங்கள் இருக்குது. அதை தவிர என்ன? உலோக போலிகள். அதையும் தவிர விழுமிய வாயுக்கள், நோபல் கேசஸ். நவீன ஆவர்த்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்கள், மீட்டலாக பாருங்கள். நாங்கள் மூலகங்களை வாராக பிரிச்சிருப்போம். அதே போல் தூய்மையற்ற பதார்த்தத்தை நாங்கள் பிரிப்போம், ஏகவீன கலவை, பல்லின கலவை என்பதாக. சரிதானே? அதே போல் இன்னொரு விடயம் கவனிங்க பிள்ளை, சடப்பொருளை நாங்கள் மேலும் பிரிக்கலாம் இல்லையா? மேலும் மூன்றாக பிரிக்கிறோம். எதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு? அதனுடைய பௌதீக இயல்பு அடிப்படையாக வச்சுக்கொண்டு மூன்றாக பிரிக்கிறோம். திண்மம், திண்மத்தினுடைய துணிக்கைகள் எப்படி அமைஞ்சிருக்கும்ன்றதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் திரவம், அதனுடைய துணிக்கை அமைப்புகள் எப்படி இருக்கும். அதே போல் வாயு, வாயுனுடைய துணிக்கை அமைப்புகள் எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் மேல ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ரைட், இப்போ நாங்கள் எங்களுடைய பாடத்துக்குள்ளே போவோம். ரசாயன பிணைப்புகள், கெமிக்கல் பாண்ட்ஸ் என்ற பாடத்துக்குள்ளே போவோம். உங்களுடைய தரப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அரசாங்க புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே விரிவாக தெளிவாக உங்களுக்கு உதாரணங்களோடு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வாசிச்சு கண்டா விளங்கும். சேர் சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஏன்? அதில் இருக்கக்கூடிய விடயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க, வாசிங்க. வாசித்து நீங்களாக விளங்க பாருங்கள். அதுக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடியதை கேளுங்க. அப்போ உங்களுக்கு பூரண விளக்கம் உண்டு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு வகுப்புகளுக்கு சமூகம் அளியுங்க. ஆன்லைன் கிளாஸஸ், பாடசாலை வகுப்புகள், ப்ரைவேட் வெளி வகுப்புகளுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போனால் முழுமையான விளக்கத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை ரசாயன பிணைப்புகள், கெமிக்கல் போன்ஸ் என்ற பாடத்துக்குள்ள முதலாவதாக பாருங்கள். இந்த ஏபிசிடி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், 26 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதே போல் தமிழ் எழுத்துக்கள் 247 உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். நாங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருது? அந்த சொற்கள்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா? உதாரணமாக ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய இந்த 26 எழுத்துலேருந்து ஆப்பிள், கார், ஸ்டூடண்ட், கெமிக்கல் பவுன்ஸ். இப்போ இப்படியான சொற்களை நாங்கள் உருவாக்கலாம் இல்லையா? இந்த எழுத்துக்களை கொண்டு இந்த சொற்களை உருவாக்குறோம். அதே போல் இந்த மூலகங்களை கொஞ்சம் இனங்கண்டு கொள்ளுங்கள். முதலாவது இருக்கக்கூடிய மூலகம் என்ன? கார்பன், ரைட். இரண்டாவது ஆக்சிஜன், குளோரின், நைதரசன், மெக்னீசியம். இப்போ ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்த மூலகங்கள் ஒன்று சேர்வதன் மூலமாக என்ன செய்து? சேர்வைகளை உருவாக்குது. பல மில்லியன் கணக்கான சேர்வைகள் உருவாக்கப்படுது. ஆனால் இருக்கக்கூடிய மூலகங்கள எண்ணிக்கை குறைவு. ஆனால் இவைகள் தங்களுக்குள்ளே சேர்க்கை அடைவதன் மூலம், பிணைப்புகளை உருவாக்குவதன் மூலமாக பல மில்லியன் கணக்கான சேர்வைகளை உருவாக்குது. உதாரணமாக CO2, H2O, NH3, SO2, அமோனியா, கார்பன் டைஆக்சைடு, நீர், கந்தக பெராக்சைடு சொல்லக்கூடிய இந்த சேர்வைகளை உருவாக்குது. அதே போல் கவனிங்க பிள்ளைகள், இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த எழுத்துக்களை கொண்டு நான் ABKKNCFFGF இப்படி என்று சொற்களை உருவாக்கினால்
இது சொற்களாக இருக்குமா? இல்லை, என்ன இது அர்த்தம் இல்லை. இப்படி ஒரு சொற்கள் இல்லை எழுத்துக்களை கொண்டு இப்படி ஒரு சொற்கள் நாங்கள் உருவாக்கலாம், உருவாக்கினாலும் அதுக்கு அர்த்தங்கள் இன்னும் இல்லை. அதே போல் மூலகங்களில் சில மூலகங்கள் இருக்குது. ஹீலியம், நியோன், ஆகன், சனன், எத்தனையாம் கூட்ட மூலகங்கள்? எட்டாம் கூட்ட மூலகங்கள். உங்களுக்கு தெரியும் ஹீலியம், நியோன், ஆகன் சொல்லக்கூடிய இந்த மூலகங்கள் எட்டாம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலகங்களை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் சொல்கிறது விழுமிய வாயுக்கள். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இவங்க இந்த எழுத்துக்களை போல் சேர்வைகள் என்ன செய்ய மாட்டாங்க, உருவாக்க மாட்டாங்க. ஏனென்றால் இந்த மூலகங்கள் உறுதியான நிலையில் இருக்கக்கூடிய மூலகங்கள். அதனால் இதுக்கு பேரொன்று வைக்கிறோம், விழுமிய வாயுக்கள். பொதுவாக ஹீலியம், நியோன், ஆகன் எல்லாமே வாயுக்களாக இருக்கும். ஆகவே இது விழுமிய வாயுக்கள்னு சொல்கிறோம். இந்த மூலகங்கள் உறுதியான நிலையில் இருக்குது. ஆக ஏனைய மூலகங்கள் உறுதியற்ற நிலையில் இருக்குது, இவை உறுதியான நிலையில் இருக்குது. உறுதியான நிலையில் இருக்கிறதால ஓரணு வாயு மூலக்கூறுகளாகத்தான் இவை காணப்படும். ஏன், வேறு மூலகங்களோட சேர்க்கை எடப்போறல, தாக்குதிறன் குறைவு, தாக்க மாட்டாங்க. ஏன், உறுதியான நிலையில் இருக்குது. ஆகவே இவங்களுக்கு பேர் வைக்கிறோம் விழுமிய வாயுக்கள். ஓரணு வாயு மூலக்கூறுகளாக காணப்படும். ஏன் இது உறுதியான நிலை என்று சொல்கிறோம், என்ன காரணமாக இருக்கும்? ஏனென்றதை பார்ப்போம். அப்போ ஏனைய மூலகங்கள் உறுதியற்றது, ஹீலியம், நியோன், ஆகன் மூலகங்கள் உறுதியான நிலை என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு நியோன் என்ற இந்த மூலகத்தை எடுங்க. ஆகவே விழுமிய வாயுக்களில் இருக்கக்கூடிய ஒரு மூலகம், எட்டாம் கூட்ட மூலகம். இதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு எப்படி வரும்? ஆவர்த்தன அட்டவணையில் எட்டாம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலகம் இல்லையா, எட்டாம் கூட்டத்தில் இருக்குது. இதனுடைய அணுவன் எத்தனை? அணுவன் எத்தனை பிள்ளைகள்? பத்து. அணுவன் நேர்வரிசைப்படி தானே ஆவர்த்தன அட்டவணையில் மூலகங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே பத்து எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து வரும், பத்தாவது இடத்துல வரும். ஆகவே இதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு KLMN என்ன? இது பிரதான சக்தி மட்டங்கள். ஸோ படித்ததை கொஞ்சம் மேலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சக்தி மட்டங்கள், முதலாவது சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்கள், இரண்டாவது சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்கள், ஆகவே மொத்தம் பத்து. இதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு இரண்டு எட்டாக வரப்போகுது. அப்போ இதை நாங்கள் குறித்து பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்கள், இரண்டாவது சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்கள். எங்களுக்கு தெரியும் முதலாவது சக்தி மட்டத்தில் மேக்சிமம் கூடியதாக எத்தனை இலத்திரன்கள் நிரம்பலாம், இரண்டு இலத்திரன்கள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. அதே போல் இரண்டாவது சக்தி மட்டத்தில் மேக்சிமம் எட்டு இலத்திரன்கள் இங்கே இருக்கலாம். ஆகவே அந்த எட்டு இலத்திரங்களும் இங்கே நியோனை பொறுத்த வரைக்கும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. இப்படி பூர்த்தியாக்கப்பட்டு இருக்கிறதத்தான் நாங்கள் சொல்லுவோம் உறுதியான நிலை. என்னது? இந்த இலத்திரன் சக்தி மட்டங்கள் முழுமையாக பூர்த்தியாக்கப்பட்டு இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் உறுதியான நிலை. இப்போ அதில் கவனிங்க, இந்த இறுதி ஓடு வெளியே இருக்கக்கூடிய இந்த நியோன் மூலகத்தில் இரண்டாவது சக்தி மட்டம் தானே வெளியே இருக்கு. ஆக வெளியே இருக்கக்கூடிய இந்த சக்தி மட்டத்துக்கு நாங்கள் ஒரு பேர் வைப்போம், வலுவளவு ஓடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது போல இந்த வெளியில் இருக்கிற இந்த ஓட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் வலுவளவு ஓடு. இவர் பூர்த்தியாக நிரம்பி இருந்தால் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் உறுதியான நிலை, சரிதானே? அதே போல் ஆகன் என்ற மூலகத்தை எடுங்க. அதனுடைய இலத்திரன் மட்டம் எங்களுக்கு தெரியும், இலத்திரன் நிலை அமைப்பு எங்களுக்கு தெரியும். ஆகன் இங்கே இருக்கேன. ஸோ எத்தனை? பதினெட்டு. அணுவன் பதினெட்டுக்குரியது. அதுமாதிரி அதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு இரண்டு எட்டு எட்டு. இங்கேயும் நீங்கள் கவனிக்கலாம், முதலாவது சக்தி மட்டம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு, இரண்டாவது சக்தி மட்டம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு, மூன்றாவது மேக்சிமம் எட்டு நிரம்பலாம், ஆகவே எட்டு பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறாக இருக்க போகுது, முழுமையாக பூர்த்தியான நிலை. இதை நாங்கள் என்னென்னு சொன்னோம், உறுதியான நிலை. ஆகவையினுடைய வலுவளவு ஓடு எங்கே இருக்குது? இந்த இறுதியாக இருக்கக்கூடிய ஓடு மூன்றாவதாக இருக்குது. இதில் இரண்டாவது சக்தி மட்டம், இதில் மூன்றாவது சக்தி மட்டம். இறுதியாக வரக்கூடிய இந்த அந்த ஓட்டுக்கு தான் நாங்கள் பேர் வைக்கிறோம், அந்த சக்தி மட்டத்துக்கு தான் நாங்கள் பேர் வைக்கிறோம் வலுவளவு ஓடு, சரிதானே? அப்போ வலுவளவு ஓடுன்றது என்ன? வலுவளவு ஓடுன்றது என்ன? மூலக அணு. இந்த நியோன் என்ற மூலகத்தினுடைய அணுவில் இலத்திரன்கள் காணப்படக்கூடிய இந்த புற ஓடு, மூலக அணு ஒன்றின், இந்த நியோன் என்ற மூலகத்தினுடைய இந்த அணு ஒன்றினுடைய, ஏதாவது வேறு மூலகங்களாம், எந்த மூலகமாக இருந்தாலும் அந்த மூலகத்தினுடைய அணு ஒன்றினுடைய இலத்திரன்கள் காணப்படக்கூடிய புற ஓடு, இந்த வெளி ஓட்டத்தை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? வலுவளவு ஓடு. அப்போ நாங்கள் இங்கே சில விஷயங்கள் பார்த்துட்டோம், உறுதியான நிலை,
அவை இலத்திரன் நிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய சக்தி மட்டங்கள் இறுதியாக வலுவளவோடு இறுதியாக இருக்கக்கூடிய இந்த வலுவளவோடு பூர்த்தியாக இருந்தா. வலுவளவோடு என்னன்னு சொல்லிட்டோம் தானே, புறவோடு. ஒவ்வொரு மூலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக அணுவினுடைய இந்த புற ஓட்டத்தை நாங்கள் வலுவளவு ஓடுன்னு சொல்ல போகிறோம். ஆகவே இந்த வலுவளவு ஓடு பூர்த்தியாக நிரம்பி இருந்தால், இலத்திரன்கள் மேக்சிமம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு நிரம்பி இருந்தால், அதை நாங்கள் சொல்கிறது உறுதியான நிலை. சரி தானே, அப்போ வலுவளவு ஓடு உறுதியான நிலை என்றதை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த பார்ப்போம். ஆகவே மற்ற மூலகங்கள் பொறுத்த வரைக்கும் அது உறுதியற்றதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. மற்ற மூலகங்கள் உறுதியற்றதாக இருக்க போது, எட்டாம் கூட்ட மூலகங்கள் உறுதியான நிலையில் இருக்குது, அதை தவிர ஏனைய மூலகங்கள் உறுதி இல்லாத நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இங்கே ஒரு மாணவன் அல்லது மாணவி ஒரு ஆள் இருக்கா, இவன் உறுதி இல்லாத ஒரு நிலை, இவக்கு எக்ஸாம் வருது, இவக்கிட்ட உறுதி இல்லை. ஸோ இவன் என்ன செய்யணும், இவக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை இன்னொருத்தட்ட கொடுக்குறார், நான் படிக்கிறதுக்காக இன்னொருத்தட்ட கொடுக்குறார். ஏன், இவர் சில புத்தகங்களை அவர்கிட்ட வந்து வாங்கணும்ன்றதுக்காக. இதெல்லாமே நடக்குது, தன்னை எக்ஸாமுக்காக தயார்படுத்தி கொள்றதுக்காக, படித்தா தானே நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், உறுதியான நிலையை அடைகிறதுக்காக. அதே போல் சில புத்தகங்களை பங்கிட்டு கொள்கிறாங்க, கொடுத்து எடுக்கிறாங்க, கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க, சில புத்தகங்கள் பங்கு, நான் ஒரு நாள் நீ ஒரு நாள் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. எதுக்காக, உறுதியான நிலையை அடைகிறதுக்காக. அப்போ நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இழத்தல், அதே போல் எடுக்கிறதுக்கு பெற்றுக்கொள்ளல், ரெண்டும் பொதுவாக வச்சுருந்தாங்களே, அதை பங்கிட்டு கொள்ளல். இப்போ இந்த மூன்று வேலையும் அவங்க எதுக்காக செய்கிறாங்க, இந்த மாணவி இந்த பிள்ளை எதுக்காக செய்து, உறுதியான நிலையை அடைகிறதுக்காக. சரிதானே பிள்ளை, இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உறுதியான நிலையில பெற்றுக்கொள்றதுக்காக இந்த புத்தகத்தை ஒன்று அவள் இழக்கிறா அல்லது பெற்றுக்கொள்கிறா அல்லது பங்கிட்டு கொள்கிறா. ஸோ இப்படி செஞ்சதுக்கு பின்னாடியாக தான் உறுதியான நிலையை அடைகிறா, ரைட். இப்போ இந்த உதாரணத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் சோடியம் என்ற மூலகத்தை எடுங்க. சோடியம் என்றது லத்தீன் பெயர், இதனுடைய லத்தீன் பெயர். தரம் 9:3 அலக கொஞ்சம் மேலே ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சோடியம் என்ற மூலகத்தை நாங்கள் இப்போ எடுப்போம். அப்போ எங்களுக்கு எனக்கு தெரியும், எட்டாம் கூட்ட மூலகங்கள் இது உறுதியான நிலையில் இருக்குது, இதனுடைய வலுவளவோடு பூர்த்தியாக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஆகவே இது உறுதியான நிலை, ஆகவே ஏனைய மூலங்கள் உறுதியற்ற நிலையில் இருக்குது. ஆகவே இதில் சோடியம் என்ற மூலகத்தை நாங்கள் எடுப்போம். சோடியம், சோடியத்தின் அணுவன் எங்களுக்கு தெரியும், ஆபத்து அட்டவணையில் பாருங்கள், 10, 11. ஆகவே 11 சொன்னால் இலத்திரன் நிலை அமைப்பு எப்படி வரப்போகுது, எங்களுக்கு முதலாவது சக்தி மட்டம் 2, இரண்டாவது சக்தி மட்டம் 8, மூன்றாவது சக்தி மட்டம் 1. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா எங்களுக்கு தெரியும், என்னுடைய இறுதி ஓடு மூன்றாவது சக்தி மட்டம் என்ன, மூன்றாவது சக்தி மட்டத்தை நீங்கள் பார்க்கலாம், 1 தான் இருக்குது. இதில் எத்தனை மேக்சிமம் நிரம்பலாம், 8 இலத்திரங்கள் நிரம்பலாம், ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. ஆகவே இது உறுதியற்ற நிலை. இலத்திரன் நிலை அமைப்பு பாருங்கள், 2, 1, 2, 2 சக்தி மட்டத்தில் 8, 3 சக்தி மட்டத்தில் 1. ஸோ இவர் உறுதியான நிலையை அடைகிறதாக இருந்தால், இப்போ இவர் உறுதியான நிலையை அடையும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த உதாரணம் போல், 1 இழத்தல், புத்தகங்களை வச்சு பார்த்தோம், புத்தகங்களை இழக்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க, புத்தகங்களை பங்கிட்டு கொள்கிறத போல, இங்கே இலத்திரங்கள் சம்மந்தப்படுது, இலத்திரங்கள் தானே இருக்குது. இப்போ இலத்திரனை இந்த மூலகம் என்ன செஞ்சாகணும், 1 இழந்தாகணும் அல்லது பெற்றுக்கொள்ளணும் அல்லது பங்கிட்டு கொள்ளணும். ஸோ இப்படி செய்கிறதால இந்த சோடியம் என்ற மூலகம் என்ன செய்யும், சோடியம் மூலகத்தினுடைய இந்த அணு உறுதியான நிலையை அடையும். அப்போ என்ன செய்யலாம், இவர் தன்னிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு இலத்திரனை இழந்தாரண்டா, இந்த வலுவளவு ஓட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இலத்திரனை இழந்தா எப்படிப்பட்ட அமைப்புக்கு வரப்போகுது, நியோனுடைய அமைப்பு பாருங்கள், 2, 8, 2, 8, இது 10, மொத்தம் 10 இலத்திரங்கள் எங்கே, நியனுடைய பூர்த்தியான இலத்திரன் நிலை அமைப்புக்கு வரும். ஆக 2, 8 வந்தால் இது உறுதியான நிலையை அடைஞ்சிடும். அப்படி இல்லாட்டி இன்னொரு வேலை செய்யலாம், என்ன, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஒரு இலத்திரனோட இந்த வெளியோட்ட பூர்த்தி ஆக்கிறதுக்காக இன்னும் 7 இலத்திரங்களை என்ன செய்யலாம், 7 இலத்திரங்களை பெற்றுக்கொண்டாருந்தா, 1 இழக்கிறார் அல்லது பெற்றுக்கொள்கிறார், பெற்றுக்கொண்டா என்ன நடக்கும், பூர்த்தியாக 2, 8, 8
இந்த ஈட்டோடு என்ன செய்யும், வலுவளவோடு பூர்த்தி ஆக்கப்பட்டுரும். இழந்தாரண்டா இந்த ஒன்று போனதுக்கு பின்னாடி இங்கே வெட்டின இரண்டாம் சக்தி மட்டும் பூர்த்தியாக இருக்கும். அப்போ அதுவும் உறுதியான நிலை. அப்படி இல்லாட்டி இதில் இருக்கக்கூடிய ஒன்றோட சேர்த்து மேலும் ஏழு இலத்திரங்களை பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னால் வேறு மூலகங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம், வேறு மூலகங்களுக்கு இழக்கலாம். அதை பெற்றுக்கொண்டா இது இப்போ பூர்த்தியான எட்டு இலத்திரங்களாக மாறிடும். ஆகவே பூர்த்தியான நிலையாக மாறுறதால் இவர் உறுதியான நிலையை அடைவார் இல்லையா. ஆகவே இழக்கிறார் ஏற்கிறார் எதுக்காக, உறுதியான இலத்திர நிலையமைப்பை பெற்றுக்கொள்றதுக்காக. இந்த சோடியம் மூலகத்தினுடைய அணு என்ன செய்து இலத்திரன்களை இழக்குது அல்லது இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளுது. மூன்றாவது இலத்திரங்களை என்ன செய்யலாம், பங்கிட்டு கொள்ளலாம். எதுக்காக, உறுதியான இலத்திர நிலையமைப்பினை பெற்றுக்கொள்றதுக்காக. இந்த சோடியம் என்ற இந்த மூலகத்துடைய மூலக அணு உறுதியான இலத்திர நிலைமை பெற்றுக்கொள்றதுக்காக இலத்திரன்களை இழக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பங்கிட்டு கொள்ளலாம். இப்படி இன்னொரு மூலகத்தோடு செய்கிறத்தால் அந்த மூலகங்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த கவர்ச்சி விசை. இப்போ இவர் ஒரு மூலகம், சோடியம் என்றது ஒரு மூலகம். இந்த மூலகத்தினுடைய அணு இங்கே இருக்குது. அணு உள்ள ஈட்டோட்டில் இருக்கக்கூடிய இந்த வலுவளவு ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன்களை இழக்கிறதன் மூலமாகவோ அல்லது பெற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லது பங்கிட்டு கொள்வதன் மூலமாக வேறொரு மூலக அணுவோட பங்கிட்டு கொள்றதாலேயோ அவங்க இரண்டு பேருக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை ஏற்பட போகுது. அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், ரசாயன பிணைப்பு. அது ரசாயன பிணைப்பு என்றால் என்ன, அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேருக்குரிய விளக்கம், இரண்டு பேருக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய கவர்ச்சி விசை பிணைப்புன்றதை தானே. ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு விசை அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கவர்ச்சி விசைக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்கிறோம், ரசாயன பிணைப்பு. அது எதனால் ஏற்படுது, எதற்காக ஏற்படுது, ஸோ எதனால் எதற்காக ஏற்படுத்தப்படுது ரசாயன பிணைப்பு என்ற என்ன, சொன்ன மாதிரி மூலக அணுக்கள், சோடியத்துடைய அந்த மூலகம், சோடியம் எனக்கூடிய மூலகம், அதனுடைய அணு உறுதி நிலையை அடைகிறதுக்காக எதை கொடுக்குது, அவற்றுடைய வலுவளவு ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன்களை என்ன செய்து இழக்குது. ஒரு இலத்திரன் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது என்ன செய்யலாம், அவருக்கு இழக்கலாம் அல்லது ஏழு இலத்திரங்களை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைகிறதுக்காக அவற்றின் வலுவளவு ஓட்டில் உள்ள இலத்திரங்களை இழக்குது அல்லது ஏற்றுக்கொள்ளுது அல்லது பங்கிடுவதன் மூலம் உருவாகும் உருவாகக்கூடிய அயன்கள் அல்லது அணுக்கள், இந்த உருவாகக்கூடிய அயன்கள் அல்லது அணுக்களுக்கு இடையே ஏற்படுற அந்த கவர்ச்சி விசயத்தை நாங்கள் என்னன்னு சொல்ல போகிறோம், ரசாயன பிணைப்பு. அப்போ இந்த ரசாயன பிணைப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்படுத்தப்படக்கூடிய விதங்களை கொண்டு, அதில் பிணைப்பு ஏற்படக்கூடிய அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த விசயங்களுடைய வித்தியாசங்களை கொண்டு ரெண்டாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று அயன் பிணைப்பு, இன்னொன்று பங்குட்டோல் பிணைப்பு, அயனிக்கோம் கோவலன் பொண்ணு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஆகவே ரசாயன பிணைப்பண்ட என்ன பிள்ளைகள், இவ்வளோ நேரம் பார்த்த உதாரணங்கள் அடிப்படையில் ரசாயன பிணைப்பண்ட என்ன ஒன்றுமே இல்லை. ஒரு மூலகம் இருக்குது, அந்த மூலகத்துடைய அணு இருக்குது, அது உறுதி இல்லாமல் இருக்குது. ஆகவே உறுதி நிலை அடைகிறதுக்காக இலத்திரன் என்ன செய்யுது, தன்னுடைய வலுவளவு ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரனை ஒன்று இழக்குது அல்லது வேறொரு மூலகத்திலிருந்து இலத்திரங்கள் என்ன செய்யுது, பெற்றுக்கொள்ளுது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டவங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ள பங்கிட்டு கொள்கிறாங்க. இப்படி பங்கிட்டு கொள்ளப்படும் போது ஏற்கும்போதோ அல்லது பங்கிட்டு கொள்ளும் போதோ அவங்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த கவர்ச்சி விசைக்குத்தான் நாங்கள் பேர் வைக்கிறோம், ரசாயன பிணைப்பு. ஸோ இந்த ரசாயன பிணைப்பு ரெண்டாக பிரிக்கிறோம், அயன் பிணைப்பு பங்கிட்டு வலுப்பிணைப்பு. ஓகே பிள்ளை, ரைட். நாங்கள் அடுத்த கிளாஸில் அயன் பிணைப்பை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ பிள்ளைய, நாங்கள் அடுத்த கிளாஸில் இதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் ஏதும் தவறுகள் திருத்தி கொள்ள வேண்டிய விலைகள் பிழைகள் இருந்தால் கட்டாயம் கொமனில் சொல்லுங்கள். ஏதும் தேவைகள் இருந்தாலும் அல்லது பாட சம்பந்தமான வேறு விளக்கங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களோ கட்டாயம் அதில் சொல்லுங்கள். ஏன், நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது மூலமாக எங்கள்கிட்ட இருக்கிற அறிவை கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு அதை பிரயோசனப்படக்கூடியதாக மாற்றணும். ஸோ உங்களுக்கு என்னை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவுன்றது வயசில் இல்லை இல்லையா. ஸோ அறிவு உங்கள்ட்ட தேடலில் இருக்குது. ஸோ நீங்கள் தேடி தெரிஞ்ச விடயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இனிமேல் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.